ஹை ஃப்ரெண்ட் ஸோ இந்த பிடியில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து டிஎன்எம்ஆர்பிலேருந்து வந்துருக்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அப்படி தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து நீங்கள் டென்த்து வந்து பாஸ் பண்ணாலே போதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு மேலே வந்து நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலுமே ஓகே ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது டேரெக்டாக வந்து நேரடி பண்ணி நியமன மூலியமாக தான் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க அண்ட் இதோட பேசிக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியர்லி வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் சொல்லியிருக்காங்க அண்ட் இது இல்லாமல் வந்து நிறைய அலவன்சஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் ஸோ இது வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஸோ உங்ககிட்ட மொபைல் லேப்டாப் இருந்தால் ஸோ நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம் அண்ட் இதுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன்த் ஆகஸ்ட் வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேர்ட்டி எயிட் டிஸ்ட்ரிக் பீப்புள் மேல் அண்ட் ஃபீமெல் எல்லாருமே எலிஜிபிள் தான் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ இப்போ இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம் ஸோ காசி இதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ தமிழ்நாடு மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டில்லருந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ போஸ்டிங் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கில்ட் அசிஸ்டன்ட் கிரேட் டூ அப்படின்ற கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க ஸோ பேசிக் வந்து நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லருந்து அப் டூ சிக்ஸ்டி டூ தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க அண்ட் இல்லாமல் வந்து உங்களுக்கு அலவன்ஸுமே இருக்கும் அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு எயிட்டி செவன் போஸ்டிங் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது எல்லாமே வந்து பிசிஎம்பிசிஎஸ்சி எஸ்டின்னு சொல்லிவிட்டு எல்லாமே வந்து வகுப்பு வரியாக வந்து பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து அடுத்த மாதம் சிக்ஸ்டீன் தான் லாஸ்ட் டேட் ஓகேங்களா ஸோ நீங்கள் ஆன்லைனில் தான் வந்து நீங்கள் பேமெண்ட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் அப்ளையும் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஏஜ் லிமிட்டை பொறுத்த வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து எயிட்டின் சொல்லியிருக்காங்க ஸோ இதே வந்து நீங்கள் எஸ்சி எஸ்டி பிசிஎம்பிசி டிஎன்சியாக இருந்தீங்கன்னா பிஃப்டி எயிட் வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதே வந்து ஜென்ரல் கேண்டிடேட்னா தேர்ட்டி வரைக்கும் அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ப்ளஸ் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் வைஸ் வந்து நீங்கள் டென்த்து வந்து பாஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னா வந்து அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து நீங்கள் படிச்சிருந்தாலுமே ஓகே இல்லைனா அதுக்கு மேலே வந்து படிச்சிருந்தாலுமே ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் இதோட வந்து பார்த்திங்கன்னா நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வந்து இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைனா வந்து நேஷனல் அப்ரண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும் ஓகேங்களா ஸோ நீங்கள் டென்த்து படிச்சது இல்லாமல் இந்த ரெண்டு சர்டிஃபிகேட்டுமே வந்து இருக்கணுன்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பிகாஸ் எதுக்காக வந்து இது கேட்குறேன் உங்களுக்கு வந்து இதில் வந்து எக்ஸாம் கிடையாது ஸோ உங்களுக்கு வந்து மார்க் பேஸ்டாக தான் வந்து இதை வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க அதாச்சும் உங்களோட டென்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி வந்து கால்குலேட் பண்ணிப்பாங்க உங்களோட டென்த்து மார்க் தென் அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன சர்டிஃபிகேட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஸோ அதை ஒரு சிக்ஸ்டி பர்சனாக வந்து மார்க் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க ஸோ இந்த ரெண்டுமே கால்குலேட் பண்ணி ஹண்ட்ரட் பர்சன்டேஜுக்கு வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் பண்ணி ஆவரேஜ் பண்ணி உங்களுக்கு ஃபைனலி வந்து செலக்ட் பண்ணுவாங்க ஸோ இதான் வந்து இதோட செலெக்ஷன் ப்ரொசீஜர் அண்ட் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் வந்து எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிடபிள்யூ கேண்டட் டெஸ்டிபியூட்டாக கேண்டடெடுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் சொல்லியிருக்காங்க நீங்கள் உங்களை தவிர்த்து மற்ற எல்லாருமே வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா டப்ளியூ டபுள்யூ டாட் எம்ஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் ஸோ அந்த லிங்கில் தான் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட ஃபோட்டோ சைஸ்லேருந்து சிக்னேச்சர் சைஸ்லேருந்து எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க அண்ட் எதில் இதில் போய்ட்டு எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே வந்து உங்களுக்கு டீட்டெயிலாகவும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுவுமே வந்து நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அண்ட் இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன் அண்ட் மஸ்ட்டாக வந்து இது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ